பிரெஞ்சு அலுவலகங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய அனைத்து ஆவணங்களையும் சிறப்பாக பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்து அத்தாட்சி முத்திரை பதித்து தருபவர்கள் அகரம் மொழிபெயர்ப்பு சேவை விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யவும் பிரெஞ்சு அலுவலகங்களில் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உங்களுடன் துணை நிற்பவர்கள் அகரம் மொழிபெயர்ப்பு சேவை சுருதி போட்டோ காம்ப்ளெக்ஸ் ஐம்பத்தேழு ரோ லூயு பத்து லா ஷப்பல் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எமது எம் தமிழ் வலை ஒளி ஊடகம் வழியாக பிரான்ஸ் நாட்டில் இருந்தே ஒரு விடயம் இது முக்கியமான விடயம் நாங்கள் பலர் பெரும்பான்மையானவர்கள் இப்பொழுது இந்த விடயம் தொடர்பாகவே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு மிகவும் பொருத்தமான ஒருவரிடம் இருந்து ஆலோசனைகள் பெறப்போகின்றோம் வணக்கம் நிகா வணக்கம் அடிக்கடி நாங்கள் பேசுவது மனித உரிமைகள் தொடர்பாக மனித உரிமை பணிகள் வரும் நாட்களில் நீங்கள் பணியாற்ற வேண்டிய அந்த நாட்கள் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கின்றன இருந்தாலும் கூட இப்பொழுது பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையில் ஒரு காலகட்டம் அகதி அந்தஸ்து தொடர்பாகவே பல்வேறு விடயங்கள் நீங்கள் ஆலோசனைகளாக வழங்க வேண்டிய நிலைமை இருந்தது இப்பொழுது அது சற்று குறைவடைந்து வருகின்றது என்று குறைவு சொல்லலாம் தான் இருந்தாலும் அதனுடைய வடிவம் மாறிவிட்டது ஏனென்றால் இப்ப முதல் தொண்ணூறாம் ஆண்டுகளில் வந்தவர்கள் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னொரு அலை ஒன்று அடித்தது கேட்பவர்கள் இப்போது அந்த ஏற்கனவே ஆகி திருப்பி அந்த ரீஒப்ரா போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ என்னென்னா இந்த இந்த விடயங்கள் பேசும்போது நாங்கள் சரியான சொற்கள் சொற்பதங்களை பாவிப்பதையும் விட மக்களுக்கு அவர்கள் பாவிக்கின்ற சொற்பதங்கள் இப்போ விசா என்றதோ அல்லது இமிகிரேஷன் என்பதோ அல்லது அசில் போடுறதுன்றது வந்து அவங்களுக்கு ஈஸியாக விளங்க நான் இந்த சொற்பதங்கள் பாவிக்கிறேன் இப்போ 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 வந்து வரவங்க வந்து ரீஒப்ரா மறுபடியும் அவங்க செய்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க என்னடா ரிஜெக்ட் பண்ணவங்க கனகாலத்துக்கு பிறகு அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கும் முடியாமல் இங்கேருந்து தத்தளிச்சு கொண்டு இருக்கிறவங்க எப்படி அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த தான் போய் கொண்டிருக்குது ஆனால் அதை தாண்டி இன்னொரு நான் நினைக்கின்றேன் அந்த விடயம் தொடர்பாக கூட எனக்கு முன்னரும் இருந்தது என்று நினைக்கின்றேன் ஒரு முறை அவர்கள் எங்களை நிராகரித்து விட்டால் திரும்பவும் அவர்களிடத்தில் நாங்கள் கேட்பது அதை அதைத்தான் நீங்கள் அப்படித்தான் அந்த ரியோஃப்ரா என்று எங்களாக்கள் சொல்றது அந்த ரியோஃப்ரா என்ற ரெண்டாம் தடவை ஓஃப்ராவில் ஏற்கனவே ஒரு ஒரு நாடு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் வழங்கி விட்டது அசில் போடுறதுக்கு இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மினிஸ்டர் ஆஃப் லேண்ட்ஸ்க்கு கீழே தான் ஓஃப்ராவினுடைய அந்த அந்த ஆஃபீஸ் வந்து அதாவது ஆஃபீஸ் கோசை இது கோத்தேஷியும் அகதிகள் மற்றும் மேதர்களுக்கான பாதுகாப்பு நிறுவனமாக அது ஒரு ஒரு நிறுவனமாக தான் இயங்குது அந்த நிறுவனம் வந்து மினிஸ்டர் ஆஃப் அண்ட் இன்டீரியர்களை டிஃபென்ஸ் மினிஸ்டரி கூட இருக்குது இது கூட ஜெனீவா கன்வென்ஷனுக்கு அடிப்பட்டு உட்பட்டு தான் இந்த இது அதில் அந்த ஜெனீவா கன்வென்ஷனில் ஃப்ரான்ஸும் கைச்சாத்துறத்தப்படினால இன மத மொழி ரீதியாக ஒரு தனிநபருக்கு தன்னுடைய நாட்டில் பிரச்சனை என்றால் அவர்கள் இங்கே வந்து அதை ப்ரூஃப் பண்ண வேண்டும் அதாவது தன்னுடைய நாட்டில் வாழ முடியாத சூழல் இருக்கிறான் என்னுடைய நாட்டு தலை பிரச்சனை என்று ப்ரூஃப் பண்ணுறது அவர்களுக்கு அக்தி அந்த கொடுக்க வேண்டுமென்று இருக்குது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இந்த நாடு அவர்களுக்கு ஒரு செலவு வலிக்குது ரெண்டாவது வந்து ஒரு கொடுப்பினவு செய்து அதே சமயம் ஒரு டைமை ஒதுக்கி அவங்களுடைய ஆபீஸ்ல ஆக்கிற ஆஃபீஸர்ஸை வச்சு பே பண்ணி தான் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கின பிறகு திருப்பி அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் வந்தால் அதை நிரூபிக்க முடியாமல் தவறிட்டாங்கன்னு சொன்னால் அதுல வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு போகுது ஆரம்ப காலத்துல நீங்கள் வந்த காலத்துல நாங்கள் வந்த காலத்தில் எல்லாம் இது வந்து எங்கள் அப்பா டைமில் எல்லாம் வந்து எனக்கு தெரியும் இது வந்து கொமிஷன் சொல்லப்பட்டது கொமிஷன் வந்து ரெஃப்யூஜி ஆனால் இப்போ அது கொமிஷனாக இல்லை இப்போ வந்து அது வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் கூக் நேஷனல் அகதிகளுக்கான மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்ப நீதிமன்றத்தில போகும்போது நாங்கள் ஒரு ஓப்ராட்டோ ஒரு நிறுவனத்தில போற மாதிரி நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்ப நீதிமன்றத்துக்கு போகும்போது அதுக்கு சட்டத்திறணி ஒன்று வைத்துதான் நாங்கள் போக வேண்டும் ஆனால் எங்களுடைய எங்களுடைய எம்மவர்கள் தொடர்ந்து பழைய காலத்துல எண்பதுல தொண்ணூறுல சத மாதிரி இப்பவும் அவர்களாவே ஓஃப்ராவுக்கு எழுதுற மாதிரி கேஸை கமிஷனுக்கும் எழுதுறது இப்போ அது கமிஷனோடு சொன்னால் கூட நாங்கள் என்னென்ன மைண்டில் இருக்கணும் அது வந்து சட்டத்திறனின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சட்டத்திறன ஆஜராக அவரை வந்து ஆஜர்படுத்தி வழக்குக்கு நீங்கள் அவரை வந்து வழக்கு தாக்கல் செய்யணும் யாருக்கு எதிராக ஒஃப்ராவுக்கு எதிராக ஒஃப்ரா எடுத்த முடிவு பிள்ளை அதற்காக என்னுடைய என்னுடைய கிளையண்ட்டுக்காக நான் இங்கே ஆஜராகின்றேன் என்று சொல்வது வந்து நீங்களாக ஒரு பேப்பரில் எழுதி என்பது கிடையாது இப்போ அந்த இடத்துல நிறைய பேர் இன்றைக்கும் பிள்ளவிட்டு கொண்டிருக்கபடியால் திருப்பி திருப்பி அந்த விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது எனவே ஒஃப்ரால ரிஜெக்ட் வந்ததால் ரிஒப்ராலன்னு ரிஜெக்ட் வந்தது என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சட்டத்தரணை உடனடியாக அணுகி முதல் நீங்கள் அந்த முப்பது நாளைக்குள்ள ஃபைலில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் பத்து தடவை உங்களோட லோயரை வச்சு அந்த அந்த ஃபைலை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம் அதாவது முன்னர் கொமிஷியோ என்று கொமிஷன் என்று நாங்கள் நடைமுறையில் செயல்படுத்திய விடயங்களை இப்பொழுது கொமிஷன் என்ற பார்வையில் செயல்படுத்த முடியாது அது இப்பொழுது நீதிமன்றமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே நீதிமன்றம் என்றால் நிச்சயமாக சட்ட வல்லுநரோடு தான் செல்ல வேண்டும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் ஆனால் நம்மவர்கள் அதில் தவறு அழைக்கின்றார்கள் என்றால் உங்களை போன்றவர்கள் அதனை அறிவுறுத்த வேண்டியது அதற்கான ஆலோசனைகளை வழங்க வேண்டியது உங்களுடைய கடமை அந்த ஆலோசனைகளை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் ஆகவே நம்மவர்கள் இதனை ஏற்றுக்கொள்கின்றார்களா என்றால் ஒன்றுக்கும் பல கேள்விகள் கேட்பது வழக்கம் ஆனால் இதுதான் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் அதனை ஏற்று செயல்படுகின்றார்களா இது மட்டுமல்ல பல விடயங்களில் எங்கெங்கிறார்கள் வந்து இல்லை அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க அப்படி சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று சொல்லி அந்த இவ்வளவு காலங்காலமாக நடந்த விடயத்தில் வந்து பழக்க தோஷமாக செய்து கொண்டே வராங்க ஆனால் இப்போ நடக்கிற இப்போ இருக்கிற சட்ட ஒழுங்குகள் மாறிட்டுது கவர்மெண்டைய பார்வை மாறி இருக்குது இமிகிரேஷன் இந்த இந்த வெளிநாட்டவர்கள் வருகை சம்மந்தமாக அவர்களுடைய பார்வைகள் மாறிவிட்டது மற்றது அதை அதை நடைமுறைப்படுத்துகிற விதம் அது வந்து இப்போ எல்லாம் ஒன்லைனில் செய்கிறது டெலிஃபோன் முதலமாக ஃபோன் பண்ணி கோந்தை வெடுக்கிறது அஜில் எடுத்துக்கொண்டால் அல்லது ஒஃபி மூலமாக போகிறது இப்போ இதெல்லாம் நிறைய விடயங்கள் மாறினதால் பத்து வருஷத்துக்கு முதல் வந்தவர்கள் உங்களை வந்து வீட்டுக்கு அவங்க தான் உங்களை கூப்பிட்டுருப்பாங்க உங்களுக்கு வீடு தந்திருப்பாங்க ஆனால் அவர்களுடைய எல்லாத்துக்கும் சரியான அவர்களுடைய அறிவுறுத்தலை மட்டும் கேட்கும்போது நல்ல விடயம் கேட்கறது ஆனால் அதே சமயம் அது இப்போ அப்டேட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னென்னா இப்போ நிறைய விடயங்கள் மாறும் மாறிட்டுது எனவே அதுக்குரிய ஆட்கள்கிட்ட கேட்டு அதை விளங்கி கொண்டு முக்கியமாக ஒஃபீட்டு அவங்களுக்கு கையெடு தருவாங்க இருக்கும் அந்த கையேடு அகதி அந்தஸ்து கோருவதற்கான கையேடு அதுக்கு பேரே அதில் அதில் ஒரு நிறைய பக்கங்கள் கொண்டு ஒரு பெரிய கையேடு தான் அது எல்லா மொழியிலையும் ஒஃப்ரா செய்து வச்சிருக்குது அதை தயவு செய்து வாசித்து அதை விளங்கி கொண்டு நீங்கள் ஒஃப்ராவை எதிர்கொள்ளுங்கள் ஆகவே ஒஃப்ரா கொமிஷன் என்று வருகின்ற பொழுது அதற்கு இப்பொழுது வடிவங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன நடைமுறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன எனவே எங்களுடைய உறவுகளுக்காகவே இந்த விடயம் அதாவது அகரம் மொழிபெயர்ப்பு சேவை என்பது உத்தியோகபூர்வமாக பல்வேறு பணிகளை ஆற்றினாலும் இப்படியான சேவைகளையும் ஆற்றிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அறியத்திற அதை வழி இப்படியான பொது பணிகளுக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்குவதற்கு முதலில் எங்களுடைய நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம் அலுவலகங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய அனைத்து ஆவணங்களையும் சிறப்பாக மொழிபெயர்ப்பு செய்து அத்தாட்சி முத்திரை பதித்து தருபவர்கள் அகரம் மொழிபெயர்ப்பு சேவை விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யவும் பிரெஞ்சு அலுவலகங்களில் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உங்களுடன் துணை நிற்பவர்கள் அகரம் மொழிபெயர்ப்பு சேவை சுருதி போட்டோ காம்ப்ளெக்ஸ் ஐம்பத்தேழு